திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன், காவிரியில் தண்ணி தரக்கூடாது என்று சொல்லுகிற போது பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் இருவரும் எதிர்நிலையில் இருக்கிற இயக்கங்கள் இரண்டும் ஒரே இடத்தில் நின்று தர முடியாது தமிழனுக்கு தண்ணி என்று சொல்கிறானே, கேட்கிற நிலைமையில் இருக்கிற அதிமுகவும் திமுகவும் ஒரே இடத்தில் நின்று கேட்குமா? கேட்டதுண்டா? இந்த நாட்டில் கேட்டதுண்டா? கேட்கிற நிலைமையில் இருக்கிற அதிமுகவும் திமுகவும் ஒரே இடத்தில் நின்று கேட்குமா? ஆனால் அப்படி இந்த இரண்டு கட்சிகளுக்கு நோக்கம் இருக்கா? அணு உலை தர காங்கிரஸ் தர, பாரதிய ஜனதாவும் தர, திமுகவும் தர, அதிமுகவும் தர. கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்ததுதான், யாரு? காங்கிரஸ். பாரதிய ஜனதா அது கொடுத்ததுதான். ஆனால் அப்படி இந்த இரண்டு கட்சிகளுக்கு நோக்கம் இருக்கா? அணு உலை தர காங்கிரஸ் தர, பாரதிய ஜனதாவும் தர, திமுகவும் தர, அதிமுகவும் தர. இந்த இனத்தினுடைய உரிமையை மறுப்பது பாரதிய ஜனதா, இந்த இனத்தின் உரிமையை மறுப்பது காங்கிரஸ் கட்சி. இந்த கட்சிகளோடு எந்த காலத்திலும் இனி கூட்டணி இல்லை என்று திமுக சொல்லுமா? அதிமுக சொல்லுமா? ஆனா மான தமிழ் மக்களின் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, இந்த கட்சிகளோடு எந்த காலத்திலும் இல்ல. 2010 மே 18 கட்சி தொடங்கிய காலத்திலே சொன்ன, அந்த நாளே சொன்ன, திமுக சொல்லுமா அதிமுக சொல்லுமா? அவர்களோடு எப்படி இணைந்து நிற்பது? நான் ஒரு தெளிவு கொண்டேன், என் இனச்சார்பில் இருந்து பிறந்த பிள்ளைகள் நாங்கள், லட்சக்கணக்கான பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். ஒரு முடிவு கொண்டோம், தலைவர்களை இணைப்பது சாத்தியமில்லை, தமிழர்களை இணைப்பது சாத்தியம் என்ற முடிவு கொண்டோம். நான் இயக்கங்களை இணைக்க வந்தவர்கள் இல்லை, இளைய தலைமுறை பிள்ளைகளை இணைக்க அதுதான் சாத்தியம் இருக்கு, அதுதான் வாய்ப்பு இருக்குது என்று இந்த வேலையை செய்கிறோம்.